நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள பீஸ்ட் படம் வருகிற ஏப்ரல் 11 தேதி திரையரங்களில் வெளியாகிறது. இப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளியாகிறது. இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்துள்ளார். பீஸ்ட் படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இப்படத்தின் பாடல்கள், ட்ரெய்லர் என அனைத்தும் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அண்மையில் இப்படத்தில் விஜயின் பெயர் வீரராகவன் என ரசிகர்களுக்கு தெரிய வந்தது. இந்நிலையில் இப்படத்திற்கு பீஸ்ட் என பெயர் வைக்க காரணம் என்ன என்பதை பற்றி பூஜா ஹெக்டே கூறியுள்ளார். விஜய் படத்தின் டைட்டில்கள் அப்படத்தில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் அல்லது கதையுடன் ஒன்றி இருக்கும். சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் பூஜா ஹெக்டே, நெல்சன், அனிருத் மூவரும் கலந்து கொண்டனர். அப்போது பீஸ்ட் என பெயர் வைக்க காரணம் என்ன என பூஜா ஹெக்டேவிடம் கேட்டுள்ளனர். இப்படத்தில் வீரராகவன் கதாபாத்திரத்தில் விஜய் அமைதியாக இருப்பார். திடீரென அவருக்குள் இருக்கும் பீஸ்ட் வெளியே வரும். இவர் 10 செகண்டுக்கு முன் இப்படி இல்லையே என எல்லோருக்கும் தோன்றும் அளவுக்கு அந்த கதாபாத்திரம் இருக்கும். இதனால் தான் இப்படத்துக்கு பீஸ்ட் என பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று பூஜா ஹெக்டே கூறினார். இதனால் இப்படத்தில் விஜயின் கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் விஜய் சன் டிவிக்கு அளித்த பேட்டியின் மூலம் பீஸ்ட் படத்தின் சில தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது பூஜா ஹெக்டேவும் படத்திற்கான அப்டேட்களை கொடுத்து வருகிறார். இதனால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. வசூலுக்கு குறைவு இருக்காது. அனைத்து திரையரங்களும் தீபாவளி போல் கல்லா கட்ட காத்திருக்கிறார்கள். இதனை பயன்படுத்தி சன் பிக்சர்ஸ் அவர்களும் கல்லா கட்ட காத்திருக்கிறார்கள். ஒரு வழியாக திரையரங்கு வசூல் விவரம் வெளிவந்துள்ளது. ஆச்சரியப்பட வைக்கும் வசூலில் விஜய் திரைப்படம் அமைந்துள்ளது. இந்த படத்தின் பட்ஜெட் 175 கோடி, விஜயின் சம்பளம் 80 கோடி, இயக்குனர் நெல்சன் சம்பளம் 8 கோடி, இசையமைப்பாளர் அனிருத்தின் சம்பளம் 4 கோடி, நடிகை பூஜா ஹெக்டே சம்பளம் 2 கோடி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடிகர்களின் சம்பளம் சேர்த்து மொத்தம் 100 கோடி நடிகரின் சம்பளம். மீதமுள்ள 75 கோடியில் மட்டுமே திரைப்படம் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெட்ஜின் மூவிஸ் வெளியிடுகிறது. தமிழ்நாடு தியேட்டர் உரிமம் 75 கோடி, கேரளா தியேட்டர் உரிமம் 6 கோடி, கர்நாடகா தியேட்டர் 6.30 கோடி, தெலுங்கு தியேட்டர் உரிமம் 6 கோடி, ஹிந்தி தியேட்டர் 2 கோடி. இப்படி மாநிலங்களின் வசூலை பெற்றுள்ளது. சேட்டலைட் ரைட்ஸ் பொறுத்தவரையில் சன் டிவியை எடுத்துக்கொள்கிறது. இருந்தாலும் அதற்கும் ஒரு விலை இருக்கிறது, 40 கோடி இதில் அடங்குகிறது. இது இல்லாமல் டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி உடன் சன் பிக்சர்ஸ் ஓடிடி நிறுவனம் இணைந்து செயல்படுகிறது. இதன் தொகை 50 கோடி, ஆடியோ உரிமம் 5 கோடி. இப்படி இன்னும் நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்த வசூல் நிலைமை இன்னும் அதிகரிக்க கூடும் என்ற நிலையில் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்புக்கு உள்ளாகியுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.